மிதுனராசி என்பர்களே, எத்தனையோ சிரமங்களை பார்த்துருப்பேன். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தடங்கள் இருக்கும்போது அது பெருசாகப்படாது. தடங்கள் வர மாதிரி தெரியும், ஒன்றுமே இருக்காது. உங்களோட விஷயத்தில் நீங்கள் தான் ஜெயிச்சிருவேன். அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ஏதேனும் முக்கியமான கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை கவனித்து பண்ணணும். சில கடன் வாங்கிறது பெருசு இல்லை, நம்மளால் அடைக்க முடியுமான்னு பார்த்துட்டு கடன் வாங்கும். கடனுக்கு மேலே கடன், கடனுக்கு மேலே கடன், கடனுக்கு மேலே கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய பிஸ்னஸ் பண்ணும்போது அது நம்ம ஜாதகத்துக்கு உகந்ததாக இருக்கு. இது நம்ம பண்ணலாமா வேண்டாமா, இது போன்ற எண்ணங்களை கொண்டு செயல்பட்டல்னா வெற்றி உண்டு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டுருக்கோம், ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கவங்க, கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, எடை சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்ருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. ட்ரெயினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, ரயில்வே துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பயன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு.